ਜਾਦੀ ਉਹਨਾਂ ਨੂੰ ਕੋ ਜਾਦੀ ਵੇਖਣ ਲੱਗ ਗਿਆ ਸੈਂਦਾ அதாவது சாதிய உணர்வு சாதிய வெறி அதுல வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. சாதிய உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா தான் ஒரு சமூகத்துல பிறந்திருக்கிறது, அந்த சமூகத்திற்கு நாம முடிந்த வரைக்கும் நல்லது செய்யணும், நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காம வாழணும், நம்ம எல்லாரையும் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கொண்டவருக்கு சாதிய உணர்வு இருக்கும். ஏன்னா அவர் அவர் சமூகத்தை செய்வாரு, ஆனா மற்ற சமூகத்தை வஞ்சிக்க மாட்டார். சாதிய வெறி என்பது நான் மட்டும்தான் வாழணும், ஏன் சாதி மட்டும்தான் வாழணும், ஏன் சாதி மட்டும்தான் ஆளணும், ஏன் சாதி தவிர மித்த எல்லா சாதியும் நான் போட்டு நசுக்குவேன், திட்டுவேன், வசப்படுவேன், அவர்களே எனக்கு கீழே, இது சாதிய வெறி. இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த சாதிய உணர்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% மக்களுக்கு உண்டு. சாதிய வெறி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5% மக்களுக்கு தான் இருக்கும், புரியுதுங்களா? ஆனா இந்த 5% மக்களைத்தான் தமிழ்நாட்டுடைய 90% மக்களுடைய முகாந்திரமாக திராவிடம் காட்டுது. சாதி வெறி இருக்கும், கண்டிப்பா அவனுக்காக இருக்கும், ஆனா அவனை வந்து ஒரு அடையாளமா காட்டுவாங்க. இந்த வன்னியர்னா அவர் இருப்பாரு சாதி வெறி பையோ, பறையர்னா இது இவர் பாரு சாதி வெறி வெட்டுறாங்க பாரு குத்துறாங்க பாரு, என்ன எல்லாருமே வெட்டிக்கிட்டு இருக்கான், எல்லாருமே குத்திக்கிட்டு இருக்கான், அப்படி வெட்டுறவனு குத்துறவனுக்கு இவன் சாதி அடையாளம் பூசுறான். அப்படி என்ன, வெறி பிடித்தவனுக்கு இவன் அந்த ஒரு சமூகத்துடைய அடையாளத்தை கொடுத்து அவனை வந்து அந்த சமூகத்துடைய ஒரு ஒரு ஒட்டுமொத்த கருத்தாக காட்ட முற்படுறான். அப்ப என்ன ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு பிரச்சனை உருவாகும். இப்ப சாதிய உணர்வு இல்லாம எவனும் இருக்க மாட்டான், அது குடும்ப உணர்வு இல்லாம இருப்பீங்களா? நீங்க எப்படி குடும்ப உணர்வு இல்லாம இருப்பீங்க? அதோட அடுத்த எக்ஸ்டென்ஷன் சமூகங்க, அதுக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் இனங்க, புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சுயநலம், அதுக்கடுத்து குடும்ப நலம், அடுத்து சமூக நலம், இப்படித்தானே வருது. அப்ப சுயநலமா இருப்பீங்க, அப்புறம் வந்துட்டு அந்த சுயநலத்தோடய சேர்ந்து குடும்ப நலம் வரும். எப்படின்னா என்னடாமா குடும்பமா மாறிடுது. இந்த குடும்பம் அடுத்து என்ன ஆகுதுன்னா ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கு, உங்க ரிலேட்டிவ் அடுத்து ஏன் மச்சான் ஏன் சித்தப்பா அப்படியே போகும். அது அடுத்த வளர்ச்சி உங்களோட அடுத்த கட்ட குடும்ப நிலை வருது. அதோட அடுத்த வளர்ச்சின்னா நம்மளுடைய சமூகம்டாவேன், நம்ம ஆள்றவன், அடுத்து வந்து நம்ம இனத்தவன்டாவேன், நம்ம அந்த புரிதல் வரும். எப்ப இது இது அப்படியே அடுத்தடுத்து. ஆனா இங்க என்ன பண்றாங்க, அது எல்லாத்தையும் குழப்பி விட்டுறாங்க. இனம்ங்கிற உணர்வு தமிழர்களுக்கு மழுங்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் இனம் வேறு சமூகம் வேறு சாதி வேறுங்கிறதெல்லாம் பிரிச்சு விட்டனாலதான். இது திராவிடம் திட்டமிட்டு செஞ்சது, அதே தமிழ் தேசியவாதிகளும் இப்ப திட்டமிட்டு செஞ்சாங்கன்னா அப்புறம் எங்கத்த போய் முடியும்? தமிழ் தேசியவாதிகள் புரிதலுக்குள்ள வரணும், குளம் குடிகள் உருவாக்கம், நம்மளுடைய நம்ம எப்படி இதை கொண்டு போகணும் மக்கள்கிட்ட. ஒருத்தர் அவன் குழந்தை வழிபாட்டில் இருப்பாங்க, அவன் கிட்ட போய் உட்காந்து சாதி ஒளினா என்ன பண்ணுவான், அவன் சமூகம் சார்ந்து அவன் போயிட்டு இருப்பான், வந்துட்டு இருப்பான், அவங்க போய் சாதி ஒளினா என்ன பண்ணுவான், ஒதுங்கி போயிடுவான், அவன் தமிழ் தேசத்துல வரமாட்டான். அவங்கிட்ட வரலாறு சொல்லுங்க, நம்ம யாரு, நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி டிபெண்டா இருந்தோம், இன்னைக்கு என்ன மாறி இருக்கு, காலசூழல்னால நம்ம இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கோம், இதுக்கு காரணம் யாரு என்ன, இதை சொல்லி புரிய வைக்கும் போது அவன் இறங்கி வருவான். அந்த புரிதல் தான், இந்த புரிதல் இன்மை தான் அரசியலுக்கு இங்க ஒரு விதையாக போயிட்டு இருக்கு. அப்ப சாதி என்பது தமிழர்களை பிரிக்கும் பிரிக்கும்னு சொல்றதை தவிர குடியும் குளமும் தமிழரை இணைக்கும் வரலாறு தெளிவாக பேசப்பட்டால் இந்த புரிதலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா தமிழ ஒன்னாவான், தமிழனாக இருப்பான், சாதி ஒழிப்பு நம்மளுக்கு வேறு இல்லாம ஆயிரும், வேறே இல்லாம மரம் இருக்காது, அங்க வேறாக இருப்பது குளங்களும் குடிகளும் தான், தமிழ் இனத்தை தாங்கி பிடிப்பது அதுக்கு தான். இன்னைக்கு நான் தமிழ் தேசியவாதினா நான் தமிழன்னா என்ன ஒண்ணு இல்லைங்க, என்ன வந்து ஒருத்தர் கன்னடன்னு சொன்னா எப்படிங்க மறுக்க முடியும், எப்படி மறக்க முடியும்? நான் நத்தம்மான் குடியில பிறந்த வேண்டா, இங்க ஊர் இதுடா, தர்மத்துப்பட்டிடா, திண்டுக்கல் மாவட்டம்டா, கட்டைப்புடையவர் பேரண்டான்னு சொன்னாதானே புரியும், இதுதான் என்னோட வரலாறு. அப்ப வந்து லெவலுக்கு மேல என்ன சொன்னா கன்னட கன்னடம்பா, அப்புறம் நத்தம்மான் குடி எப்படி கன்னடன்னு சொல்ல முடியும், அவனால ஒதுங்கிதானே போய் ஆகணும், இதுதான் வரலாறு. அப்ப இந்த வரலாறு மறைக்க கூடாது. தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசுறவர்கள் முக்கியமா தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் கருத்தை சொல்ல வந்தாவே அவன் யாருங்கிறத நீங்க ஆய்வு பண்ணிதான் ஆகணும், புரியுதுங்களா? சுப்பிரமணிய சுவாமி, சோ ராமசாமி, இல்ல இங்க இப்ப நீட்டுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய பெல்ட் போட்டவன் எல்லாருமே ஏன் அதுக்கு நமக்கு எதிராகவே செயல்படுறான், ஏன்னா அவனுடைய பிறப்பு அப்படி, அவனுடைய இனம் அப்படி, அந்த இனம் வந்து தமிழர்களுடைய பூர்வீக குடிகளுக்கு எதிராகத்தான் இருக்குது, அதனாலதான் நம்ம எதிராக பேசுறான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அவன் யார் என்னன்னு தெரிஞ்சாதானு சொல்ற, அதை மட்டும் சொல்றாங்கல்ல பிராமணர்கள், திராவிடர்கள் சொல்லுவாங்க பிராமணர்கள், நீ இப்படி எதை வச்சு நீ வரையறை செஞ்ச, நீ ஆரியன் திராவிட எல்லாம் பிரிக்கிற, நீ ஏதாச்சும் வரையற செய்யற,
இவனும் அதே இதை தான் வரையறை செய்யறான். ஆனா வெளிப்படையா பேசிக்கிறது இல்ல. தமிழர்கள் வெளிப்படையாகவே பேசி இணைவோம், இதுதான் நம்ம சொல்றது. எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம், ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு கணிதம் அதிகமா வரல, மேக்ஸ் வரலைன்னா நமக்கு மேக்ஸ் வாத்தியார் பிடிக்காது, புரியுதா? நமக்கு வந்து சயின்ஸ் வரலன்னா சயின்ஸ் வாத்தியார் பிடிக்காது. அப்ப அறியாமையில செய்யறது இதெல்லாம், அறியாமையில வெறுப்பு உருவாக்கிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு உண்மையான வரலாறு தெரிஞ்சதுன்னா அந்த வெறுப்பு வராது, வரப்போறது கிடையாது. நம்மளோட நோக்கம் புரியும், அவர்களுக்கு வரலாறும் புரியல, நம்ம நோக்கமும் தெரியல, நோக்கத்தை காது கொடுத்தும் கேட்கல. கேட்காத பட்சத்தில் அந்த வெறுப்பு வரதான் செய்யும், அதை நம்ம கடந்து தான் போகணும். அதுக்கு நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணிட்டுலாம் இருந்தால் இங்கே வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம பேசி தான் ஆகிறோம், நான் பேச பேச அவன் கோவப்பட தான் போகிறான், அவன் கோவப்பட்டாலும் நான் பேச தான் போகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் போய் ரியாக்ட் பண்ணிட்டு முடியுமா?